ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் வால்மீகி முனிவர். இந்த முனிவர் காட்டில் வழிப்பறி செய்வார். அன்றைக்கு இவரிடம் சிக்கியது நாரத மகரிஷி. அவற்றை கத்தியை கமிச்சு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு அப்படிங்கிறார். நாரதர் புன்னகைக்கிறார். என்ன நான் கேட்குற, நீ சிரிக்கிற, இருக்கிறத கொடு, இருக்கிறதெல்லாம் கழட்டு அப்படிங்கிற. நாரதர் சொல்கிறாரப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனந்தமாக சொல்கிற. ஒன்றுமே இல்லைங்கிற, ஆனால் நீ ஆனந்தமாக இருக்க. யார்? வால்மீகி கேட்குற. இது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்களேன். இந்த வால்மீகி சொல்லக்கூடிய இந்த வாக்கியமானது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற, ஆனால் நீ எவ்வளவு ஆனந்தமாக இருக்க, பார்த்தாலே தெரியுதே அப்படிங்கிறார். அதற்கு சொல்கிறாராம் நாரத மகரிஷி, அப்பா நீ சொல்கிறது உண்மை, எங்கிட்ட எந்த பொருளும் இல்லை, பொண்ணும் இல்லை, பொருள் இல்லை, நவரத்னம் இல்லை, வைடூரியம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஆனாலும் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சொல்கிற நாராயண ஜபம். நாராயணா நாராயணாங்கிற அந்த நாமத்தை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அது எனக்கு இன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது, எந்த துன்பமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்கிறது அப்படிங்கிற. இப்போ தெரியுதா, பகவான் நாமத்தை ஏன் சொல்லணும்? பகவான் நாமத்தை சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளுடைய இயலாமையானது நம்மை விட்டு அகன்றுவிடும். பகவான் நம்ம அதைத்தான் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் வால்மீகிக்கு புரியுமா? அந்த நேரத்தில் புரியுமா? நீ கதை விடுற, நீ பொய் சொல்கிற, நீ எல்லாம் வச்சுருக்க, எதை வச்சுருக்க, மரியாதை கொடு அப்படிங்கிற. இப்போ கேட்குறாராம் நாரத மகரிஷி, ஏனப்பா நீ திருடி திருடி இது போன்ற கொள்ளைகளை செய்து பாவத்தை சம்பாதிக்கிறாய். என்னை பார்த்தியா, நான் புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன். பகவானுடைய நாமத்தை நான் சொல்கிறேன், நாராயணா நாராயணான்னு நான் சொல்லி புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன். நீ மற்றவர்களுடைய வெறுப்பை தூண்டி மற்றவர்களை அழித்து அவர்களை அடித்து போட்டுவிட்டு அவர்களுடைய உழைப்பை அவர்களுடைய பொருளை களவாடி கொள்கிறாய். நீ பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறாராம். அது சொல்கிறாராம் வால்மீகி, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பணமே இல்லைங்கிற. எங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற. சேர்த்து வச்சேன்னு சொல்லாத, திருடி வச்சுருக்கேன்னு சொல்லு. நீ செய்கின்ற செயல் அனைத்துமே உனக்கு பாவத்தை தான் சேர்க்கும் அப்படிங்கிற. அதுக்கு சொல்கிறாராம் வால்மீகி, அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கிறது, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினை போல இந்த சம்பவமானது அமைந்திருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாராம் வால்மீகி, நீ என்னமோ நான் திருடின பாவத்தை சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறியே, நான் யாருக்காக திருடுறேன்? நான் எனக்காகவா திருடுறேன்? என் குடும்பத்துக்காக, என்னோட மனைவிக்காக, என் குழந்தைகளுக்காக, என்னோட அப்பா அம்மாவுக்காக, என்னுடைய குடும்பத்தினருக்காக, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கொள்ளையடிக்கிறேன், பணத்தை கொண்டு கொடுக்குறேன், பொருளை கொண்டு கொடுக்குறேன், எல்லாரும் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற போது நாரதர் சொல்கிறாராம், சரி நீ குடும்பத் தலைவன், நீ பாவத்தை சம்பாதிக்கிற, இந்த பாவத்தை கொண்டு மனைவிக்கிட்ட கொடுக்குற, குழந்தைகிட்ட கொடுக்குற, அப்பா அம்மாட்ட கொடுக்குற, நீ போய் உன்னோட மனைவிட்ட, உன்னோட குழந்தைகள்கிட்ட, உன்னோட அப்பா அம்மா கிட்ட கேள, நான் பணத்தை இது போல் கொள்ளையடித்து திருடி கொண்டு வந்து கொடுக்குறேன், இதில் எனக்கு பாவம் கிடைக்கிறது, இந்த பாவத்தில் நீங்களும் பங்கெடுத்து கொள்வீர்கள் அல்லவா அப்படின்னு நீங்கள் போய் கேளுங்க. யார்? வால்மீகிட்ட நாரதர் சொல்கிறார். ஆமாம், அவங்களுக்கும் நிச்சயம் பங்கு உண்டு, என்னோட மனைவியும் இந்த பாவத்தை எடுத்துப்பா. யார்? வால்மீகி சொல்கிறார்.
எடுத்துக்க மாட்டார். நாரதர் சொல்கிறார் எடுத்துக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பாவமானது உன்னை சேர்ந்தது, உனக்கு தான் மொத்த பாவமும் வரும். இந்த பாவத்தில் உன்னோட மனைவி பங்கெடுத்துக்க மாட்டா, உன்னுடைய குழந்தைகள் பங்கெடுத்து கொள்ளாது, உன்னுடைய பெற்றோர்கள் பங்கெடுத்து கொள்ள மாட்டார்கள். இந்த பழி பாவம் அத்தனையும் உனக்கு மட்டும்தான், நரகம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிற நாரதர் சொல்றார். புண்ணியத்தை செய்தவர்கள் அனைவருக்குமே சொர்க்கலோகமானது காத்து கொண்டிருக்கும். உன்னை போல பாவத்தை செய்பவர்களுக்கு, பாவச் செயல்களை புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பகவான் எங்க அனுப்புவார்? நரகத்துக்கு அனுப்புவார். உன்னுடைய மனைவி நரகத்திற்கு வரமாட்டாள், உன்னுடைய குழந்தைகள் நரகத்திற்கு வரமாட்டார்கள், உன்னுடைய பெற்றோர் நரகத்திற்கு வரமாட்டார்கள். நீதான் நரகத்தில் அத்துணை வேதனைகளையும் படப்போகிறாய், யோசித்துப்பார் நாரதர் சொல்கிறார். வால்மீகி சொல்கிறார், என்னோட மனைவி எல்லா பாவத்தையும் எடுத்துப்பா, என்னோட பசங்களும் எடுத்துக்கும், என்னோட அப்பா அம்மாவும் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறார். இப்போ நாரதர் சொல்கிறாராம், சரி நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ போய் உன்னோட வீட்டில் உன்னோட மனைவிக்கிட்ட, உன்னோட குழந்தைகிட்ட, உன்னோட அப்பா அம்மா கிட்ட கேட்டுப்பார், கேட்டு பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிறார். இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.